ஹலோ யூஸ் வெல்கம் டு ஷோ 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒகேனக்கல்ல வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி இந்த தொங்கும் பாலமும் ரொம்ப ஃபேமஸுங்க. இது எதன் அடிப்படையில் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்தில் மக்கள்லாம் வந்து அக்கறைக்கு போகிறதுக்கு அங்கே ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குங்க, அந்த வில்லேஜ் போகிறதுக்கு வந்து மக்கள் ரொம்ப சுற்றி வளைச்சு தான் போயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த தொங்கும் பாலம் அதன் அடிப்படையில் தான் கட்டப்பட்டுச்சு. ஸோ மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, இந்த தொங்கும் பாலத்தை யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப சீக்கிரமான டைமில் வந்து அவங்க வந்து ரீச் ஆகலாம் அந்த பிளேஸுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த தொங்கும் பாலத்தை கடந்து போனோம்னா அங்கே ஒரு மணல் பீச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இந்த ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி இந்த மணல் பீச்சு ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கே உள்ளதோடு அங்கே வந்து 50-60 ஹைட் வரைக்கும் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தொங்கும் பாலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷுவல் டிலைட்டாக இருக்கும். ஸோ வாட்டர் ஃபால்ஸும் பார்க்கலாம், அப்பார்ட் ஃப்ரம் தட் மவுண்டனும் பார்க்கலாம், ரிவரும் பார்க்கலாம். இது டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இடமும் இருக்கும், அது இல்லாமல் ஒரு விஷுவல் டிலைட்டாக இருக்கும். ஒகேனக்கல்ல இந்த தொங்கும் பாலம் வந்து ஒரு முக்கிய இடத்த பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ என்கூட வந்து ஒரு ஃபேமிலி வந்து குரூப்பாக வந்து இந்த ஒகேனக்கல்ல வந்து சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவங்கள்ட்ட கேட்கலாம் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஹலோ சார், பாலக்கோட்டிலேருந்து வரேங்க. இந்த ஒகேனக்கல் பார்க்கறதுக்குன்னு சரி நல்லா இருக்கு, இந்த நீர்வீழ்ச்சி இங்க இருக்கிறது எல்லாமே பாக்கும்போது நல்லா இருக்கு. சரி சார், நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா குடும்பத்தோட வந்து பாக்குற மாதிரி நல்லா இருக்கு. சரி சார், உங்க பேர் சார்? என் பேர் மாரியப்பன். என்ன பண்றீங்க சார்? நாங்க விவசாயம் தொழில் பண்றோம். விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பக்கத்துல தான் ஒகேனக்கல் பக்கம் தான், தர்மபுரி பக்கம், பாலக்கோடு. பாலக்கோடு அங்க இருந்து வரீங்க? ஆமா. ஓகே சார், உங்க பேரு? பிரசாந்த். பிரசாந்த், என்ன படிக்கிறீங்களா? பிரசாந்த், 7th ஸ்டாண்டர்ட். 7th ஸ்டாண்டர்ட், இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா அந்த ஒகேனக்கலுக்கு? ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் தான் வரீங்களா? ஓகே, உங்க நேம்? எம் முருகன். எம் முருகன், முருகன் என்ன பண்றீங்க? 9th படிக்கிறேன். 9th படிக்கிறீங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா ஒகேனக்கலுக்கு? ஆமா. ஓகே, நான் உங்க பேரு? என் பேர் மீனா. மீனா, ஓகே. நீங்க நிறைய டைம் வந்திருக்கீங்களா? நாங்க ஒரு 4-5 டைம் வந்திருக்கிறோம். ஓகே ஓகே, உங்க பேரு? பொன்னலகி. பொன்னலகி, எத்தனை படிக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ், பிஎஸ்சி. சூப்பர், ஓகே. உங்க பேரு? என் பேர் அங்கம்மாள், நான் செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறேன். ஓகே, சரி. நீங்க வந்து நிறைய டைம் வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க, இந்த ஒகேனக்கல்ல என்ன மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இங்க இருக்கு பாக்குறதுக்கு? நல்ல ஜாலியா இருக்கும், ஒரு சுற்றுலா பயணம், ஏதோ நல்ல நீர் தண்ணி முதலங்க இருக்குது, நல்லா ஜாலியா வந்து போறதுக்கு நல்லா குளிச்சுட்டு போவாங்க. ஓகே, நீர்வீழ்ச்சி அதெல்லாம் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். ஆக்சுவலா அது இல்லாம வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இங்க பாக்குறது? ஒரு ஒரு டூரிஸ்ட் வராங்க இங்க பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி விஷயங்களா இருக்கு இங்க பாக்குறதுக்கு? இங்க சில நேரத்துல படம் எல்லாம் ஷூட்டிங் எடுப்பாங்க, அதெல்லாம் பாக்குவாங்க. ஓகே சூப்பர் சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த ஒகேனக்கல்ல. கண்டிப்பா நிறைய ட்ரிப் நீங்க வந்திருப்பீங்க, அதனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதாவது முதல்ல பண்ண இருக்கு இங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, அது இல்லாம வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு இங்க? வேற என்ன முதல் பண்ண இருக்கு? அதே மாதிரி வந்து இங்க இந்த குளியல் கிளியில் போறது நல்லா ஜாலியா இருக்கு, இந்த நீர்வீழ்ச்சி நல்லா இருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த படம் ஷூட்டிங் வந்து வந்து பாத்துட்டு போயிட்டு இருங்க, எல்லாமே பரிசு கிரிசு நல்லா எல்லாமே. ஓ, பரிசு எல்லாம் இருக்குங்க? ஆமா. ஓகே சூப்பர் சார், பரிசுல பரிசுல எல்லாம் போயிருக்கேன். ஒரு 10-20 வருஷம் முன்னால பரிசுல எல்லாம் ஓட்டி இருக்கேன். இந்த ஒகேனக்கல்ல வந்து எந்த டைம் வந்து ரொம்ப விசேஷமான டைம்? ஆக்சுவலி இது வந்து அந்த ஆடி 18 சொல்றது வந்து விசேஷமான. ஓகே, அந்த டைம்ல தண்ணி நிறைய இருக்கும். நிறைய தண்ணி இருக்கு, கூட்டம் அலம்போது அப்ப. ஓகே, இப்ப இந்த இதுல வந்து இந்த தண்ணி இல்லாத காரணத்தினாலதான் இப்ப இந்த கூட்டம் கம்மி. கூட்டம் கம்மி, வெயில் அதிகம். ஓகே, அதனால வந்து இப்ப எல்லாம் வெயில் காலத்துக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கப்ப ரொம்ப அருமையா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஓகே சார், தமிழ் சினிமா எல்லாம் பாக்குறதுண்டா? உங்களுக்கு பிடிச்ச நடிகை என்ன, யார சொல்லுவீங்க? பிடிச்ச நடிகை தான உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? ஓகே பரவாயில்ல சார், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகை ஆக்ட்ரஸ் என்ன, யார பிடிக்கும் ரொம்ப? அனுஷ்கா. அனுஷ்கா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? விஜய். விஜய். நடிகை? காஜல். காஜல், காஜல் அகர்வால். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச நடிகர்னா யாரும்? நடிகர் விஜயகாந்த் பிடிக்கும். விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? பிடிச்ச நடிகர்னா? விஜய். விஜய், ஓகே. உங்களுக்கு? விஜய் அனுஷ்கா. விஜய் அனுஷ்கா. ஓகே, 50-50 ஊர் செய்தி பாட்டு மீது யங் லேடிஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த ஒகேனக்கல் பத்தி இவங்க என்னென்ன சொல்றாங்க, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஹாய். ஹாய். உங்க பேரு? சுகன்யா. சுகன். உங்க நேம்? சித்தாரா. சித்தாரா, ஓகே. எங்க இருந்து வரீங்க? நாங்க சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், வேலூர் ஃப்ரம். ஓகே, சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, சோ நீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர், ஓகே. இந்த ஒகேனக்கலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்ல ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? ஆல்ரெடி வந்திருக்கோம், இது செகண்ட் டைம். ஓகே, இது செகண்ட் டைம் வந்திருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். சோ உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி வந்திருக்கனால நிறைய இங்க இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குன்னு தெரியும். சோ என்ன மாதிரி ஒகேனக்கல்ல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலி? ஓகே, இந்த மலை அழகா இருக்கு, தண்ணி இப்போதைக்கு சுத்தமா இல்ல, நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். ஓகே, சோ அந்த இன்ட்ரஸ்ட் எனக்கு எதுமே இல்ல. சரி சொல்லுங்க சித்தாரா, வந்து இந்த ஒகேனக்கல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எது சொல்லுவீங்க? போட்டிங். போட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே, பட் ஆனா இப்ப வாட்டர் அவ்வளவு இல்ல அதனால. ஓகே, உங்களுக்கு? எங்களுக்கும் போட்டிங் பிடிக்கும். ஓகே, தமிழ் சினிமாலாம் பாக்குறதுண்டா? தமிழ் சினிமா. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்னா யாரு? விஜய் அண்ணா. விஜய் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? விஜய். விஜய், ஓகே. ரொம்ப அழகா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. 50-50 ஊர் செய்தி பாட்டு மீது. இப்போ நான் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒகேனக்கல்ல இருக்கேன். ஒகேனக்கல்ல எப்படி வந்து போட்டிங் ரொம்ப இம்பார்ட்டனோ, ஃபிஷிங் எப்படி இம்பார்ட்டனோ, வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப இம்பார்ட்டனோ, அதே மாதிரி இந்த குரோக்கடல் பார்க்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இது ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நியர்லி 65 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த குரோக்கடல் பார்க்கல நியர்லி வந்து மக குரோக்கடல் மட்டும்தாங்க இருக்கு. இந்த மக குரோக்கடலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது வந்து 4 to
4.5 feet வரைக்கும் தான் இது வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ஸில் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்கில் வந்து நியர்லி வந்து 116 க்ரோக்கடைல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதோட ஃபுட் சைக்கிள் எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து இதுக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா நார்மலி வந்து க்ரோக்கடெல்லாம் வந்து ஹியூமன் பீங்ஸ் மாதிரி ஃபுல்லாக டெய்லி சாப்பிடாது. ஆக்சுவலி க்ரோக்கடைல் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட மேட்டிங் பீரியட் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் தான் இதோட மேட்டிங் பீரியட். நார்மலி இது வந்து முட்டை இட்டுட்டு வெளியில் லேண்டில் முட்டை இட்டுட்டு தண்ணிக்குள்ளே இருந்து வாட்ச் பண்ணும். அதுதான் க்ரோக்கடைலோட ஸ்பெஷாலிட்டிங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து க்ரோக்கடைல் வந்து ஒரு கோல்ட் பிளட்டட் அனிமல். நார்மலி நம்ம ஹியூமன் பீங்ஸ்லாம் வந்து நம்மளோட உடம்புலேருந்து ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கும். பட் வந்து க்ரோக்கடைல் வந்து அந்த மாதிரி பண்ணாது. ஆக்சுவலி வாயை திறந்து அதோட ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிக்குவோம். இதுதான் க்ரோக்கடைலோட ப்ராசஸ். இந்த டூரிசம் ஸ்பாட்டில் வந்து இந்த ஒகேனக்கல்ல நிறையா டூரிசம் ஸ்பாட்ஸ் இருக்குது. இந்த க்ரோக்கடைல் பார்க்க வந்து பார்க்க மிஸ் பண்ணே பண்ணிடுறாங்க. இந்த ஒகேனக்கல்ல வந்து இந்த க்ரோக்கடைல் பார்க்க வந்து ஒரு லேண்ட்மார்க்காக ஏங்கி வந்துட்டு இருக்குங்க. ஹாய், ஹலோ. ஹலோ, உங்க பேரு? சந்திரலேகா. சந்திரலேகா, எத்தனை படிக்கிறீங்க? சந்திரலேகா 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்ட். ஓகே, நீங்க? எஸ், நந்தினி. என்ன என்ன படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட். 7th ஸ்டாண்டர்ட். ஓகே, உங்க பேர்மா? என் பேர் ரூபா. இங்க வேலை செய்றேன். இங்க அந்த கோர்க்கல் பார்க்கல வர்க் பண்றீங்க. அப்ப நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். ஓகே, உங்க பேரு? ஐ அம் இந்துமதி. இந்துமதி, எத்தனை படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்ட். நீங்க? ஆ, தனலட்சுமி. 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்ட். சூப்பர். ஓகே, இந்த குரோக்கடைல் பார்க்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரீங்களா இல்ல ஆல்ரெடி நிறைய ட்ரிப் வந்திருக்கீங்களா? நிறைய ட்ரிப் வந்து. ஓகே, இங்க என்ன மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களா இருக்கு உள்ள? உள்ள பார்க் பாக்கெட் சூப்பரா இருக்கும். ஓகே, அப்புறமேட்டு முதல்ல அதாவது பார்க்ல சூப்பரா இருக்கும், நீட்டா இருக்கும். ஓகே, அப்புறமேட்டு விளையாடுறதுக்குலாம் இடம் நல்லா இருக்கும். அதனால வந்து சோ டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க இங்க. சூப்பர். நீங்க? எனக்கு இந்த இருக்கிற பார்க் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உள்ள மதுரைகள் எல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் இருக்கும். ஓகே, அப்புறம் இங்க நிறைய மதுரைகளை பார்த்து ரசிப்பாங்க. ஓகே, சூப்பர். முதல்ல என்ன பிடிக்குமா? கடிச்சிடும், பரவாயில்லையா? ஓகே, சரி, உங்க பேர் சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த குரோக்கடைல் பார்க்ல வந்து நீங்க வந்து இங்க வர்க் பண்றீங்க சொல்றீங்க, கண்டிப்பா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். சொல்லுங்க, இங்க என்ன மாதிரி குரோக்கடைல்ஸ் எல்லாம் இருக்கு? எவ்வளவு குரோக்கடைல்ஸ் இருக்கு இங்க? ஆக்சுவலி ஒரு 120 பக்கம் இருக்கு. ஓகே, 120 கிட்ட இருக்கும். ஓகே, இங்க மக குரோக்கடைல் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இதுக்கு எப்படி ஃபுட் எல்லாம் எப்படி ப்ரொவைட் பண்றாங்க, அது மாதிரி எல்லாம் தெரியுமா? அதை பாத்துருக்கீங்களா? அது மாதிரி ஃபுட் அது மட்டன் தான் போடுவாங்க. ஓகே, மட்டன் மட்டும் தான் போடுறாங்க. ஓகே, சரி, உங்களுக்கு இங்க குரோக்கடைல் பார்க்க ரொம்ப பிடிச்சது என்ன? விஜய் சூப்பர். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த குரோக்கடைல் பார்க்க பற்றி கொடுத்தாங்க. 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி, 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. என்ன வாஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அந்த ஒகேனக்கலை பற்றி உங்களுக்கு சுற்றி காட்டினா. இதே மாதிரி அடுத்த வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் மனோஜ்.